அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மின ஷைத்வானி ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸர்லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸ்னி இல்மா, ரப்பி ஸ்னி இல்மா, ரப்பி ஸ்னி இல்மா. சகோதரிகளே, தினமும் ஒரு ஹதீஸ் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி ஒரு ஹதீஸ் பேச வந்திருக்கேம்மா. இன்ஷாலா என்னுடைய பேர் ஆயிஷா பேகம், ஐடி நம்பர் 85. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரியில் 374வது ஹதீஸா, சரிங்களாம்மா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் உருவப்படங்கள் நிறைந்த ஒரு திரை இருந்தது. அதனால் தங்களின் வீட்டின் ஓர் ஓரத்தை மறைத்திருந்தார்கள். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், உன்னுடைய இந்த திரையை நம்மை விட்டு அகற்றிவிடு, அதில் உள்ள படங்கள் நான் தொழுது கொண்டிருக்கும் போது என் எண்ணத்தில் குறுக்கிடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆயிஷா நாயகிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஆயிஷாவை இந்த திரையை வந்து நம்ம வீட்டிலேருந்து அகற்றிடுங்க, ஏன்னா நான் தொழுதுட்ருக்கும்போது அந்த நம்ம தொழுதுட்ருக்கும்போது அந்த துணி வந்து காற்றுல அசையுதில்லப்பா, அந்த அசையும் போது அந்த உருவப்படங்கள் வந்து ரசூலுல்லாஹ்க்கு வந்து ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினால ஒரு அதை அவங்க எண்ணத்தை வந்து திசை திருப்புற மாதிரி இருக்குது அப்படின்ற காரணத்தினால ரசூலுல்லாஹ் வந்து இந்த திரையை வந்து அகற்ற சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய நடத்தில் அதை தடுத்திருக்காங்க. ஆனால் அதே மார்க்கத்தில் உள்ள ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய நம்ம என்ன செய்கிறோம்? சாதாரண ஒரு ஃபோன்லேயும் சரி, நம்ம உடுத்தக்கூடிய உடையிலையும் சரி, யாராவது வீட்டுக்குள்ளே நம்ம ஆட்கள்லேயே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் நம்மளே என்ன பண்ணுறோம், கணவனும் மனைவியும் இருக்க ஒரு கல்யாண ஃபோட்டோவோ இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட்டில் வந்ததுமே பார்க்குற மாதிரி பார்க்கவே அழகாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் மாதிரி மாட்டி நம்ம வாசல்லையே மாட்டி வைக்கக்கூடியவங்களாக இருக்கும். அதை மாதிரி இன்ஷால்லாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நாயும் உருவப்படங்களும் உள்ள வீட்டில் மலக்கமார்கள் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. மலக்கமார்கள் நுழைய மாட்டார்கள்னு அவங்க ஏன் நுழையணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கக்கூடாதுமா? ரஹமத்தை கொண்டு வர மலக்குமார்கள், பரக்கத்தை கொண்டு வர மலக்குமார்கள் ஏன் நம்ம கூடவே வலது புறமும் இடது புறமும் நன்மை தீமை எழுதக்கூடிய ஏட்டினுடைய மலக்குமார்கள் இருக்காங்க, அவங்கள என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே வந்து நம்மகிட்ட வந்து அணுகவும் மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே வரவும் மாட்டாங்க. நம்ம வந்து ரஹமத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ்கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அல்லாஹ்தாலா வந்து நமக்கு நேரடியாக கொடுத்துட மாட்டாமா, இந்த மாதிரி மலக்குமார்கள் மூலியமாக தான் நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்ப்பான், சரிங்களாம்மா. இன்ஷால்லா இனிமேலாவது இந்த ஹதீஸை கேட்டு நாமளும் இதனை பின்பற்றி உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸை அடைவோமாக என்று கூறி முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.